சென்னை மதுரவாயலில் பார்க்கிங் பட பாணியில் ஒரே அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த பிரபல சீரியல் நடிகர் குடும்பத்தினரும் மற்றொரு குடும்பத்தினரும் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சிறு தகராறு காவல் நிலையம் வரை சென்றது எப்படி? நீ முதல்ல வண்டியை வெளியேடு, இனிமேல் உன் வண்டியை நீங்க நிறுத்த கூடாது. ஹலோ, நான் அதுக்குங்க தெருவில் நிறுத்தணும்? நான் என்ன ஓசிலியா இருக்கேன்? இதுக்கு மேல உன் வண்டி இங்க நின்னுது. என் வண்டி இங்கதான் நிக்கும். பார்க்கிங் படத்தில் வரும் காரில் லேசாக உரசியதால் ஏற்பட்ட வாக்குவாதம் தற்போது காவல் நிலையம் வரை சென்று பெரிதாக வெடித்துள்ளது. பிரபல சீரியல் நடிகருக்கும் கார் ஓட்டுநருக்கும் இடையிலான வாக்குவாதம் பெரும் மோதலாக வெடித்து காவல் நிலையம் வரை சென்றது எப்படி? பார்க்கிங் தகராறு பின்னணி என்ன? சென்னை மதுரவாயல் அருகே ஓம் சக்தி நகர் 1வது தெரு பகுதியில் வசித்து வருபவர் பிரபல நடிகர் அப்சல் பாஷா என்கின்ற பிர்லா போஸ். அப்பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் 2வது தளத்தில் தனது மனைவி மற்றும் இரு மகன்களுடன் வசித்து வருகிறார். துணிவு, குருவி போன்ற படங்களிலும், கோலங்கள், கல்யாண பரிசு போன்ற சீரியல்களிலும் நடித்துள்ளார். தற்போது ரஜினியுடன் வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார். இவரது அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் தளத்தில் ஓட்டுநர் வேலை பார்க்கும் நாகராஜ் என்பவர் தனது மனைவி கீதா மற்றும் மகன்களுடன் வசித்து வருகிறார். இவரது மூத்த மகன் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். 2 மாதங்களுக்கு முன்பு அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ்த்தளத்தில் நடிகர் பிர்லா போஸ் தனது காரை நிறுத்தச் சென்றுள்ளார். அப்போது நாகராஜின் மகனை பார்ப்பதற்காக கல்லூரி மாணவர்கள் சிலர் அவரது வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போது அவர்கள் பிர்லா போஸின் கார் மீது இருசக்கர வாகனத்தில் இடித்து விட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து ஆத்திரமடைந்த பிர்லா போஸ் நாகராஜை அழைத்து வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது பள்ளியில் 10வகுப்பு படித்து வரும் நடிகரின் மகனும் கல்லூரியில் படித்து வரும் ஓட்டுநர் நாகராஜின் மகனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகாத வார்த்தைகளில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை முடிந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி நடிகரின் மகன் அருகே இருக்கக்கூடிய டியூஷன் சென்டருக்கு சென்றுவிட்டு வந்துள்ளார். கல்லூரி மாணவன் தனது நண்பர்களுடன் எதிரே வந்து கொண்டிருந்தார். அப்போது இருவருக்கும் இடையே பார்க்கிங் விவகாரம் மீண்டும் வெடித்துள்ளது. அப்போது நடிகரின் மகன் கல்லூரி மாணவனின் தாய் குறித்து அசிங்கமாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கல்லூரி மாணவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து துரத்தி சென்று பள்ளி மாணவனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நடிகரின் மகன் தனது பெற்றோரிடம் கூறவே உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆத்திரமடைந்த பிர்லா போஸ் உடனே மதுரவாயல் காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு புகார் அளித்தார். தனது மகன் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முறையிட்டுள்ளார். இதுகுறித்து கல்லூரி மாணவனின் பெற்றோர் கூறுகையில், இந்த விவகாரத்தில் தங்களது மகனை கண்டித்ததாகவும் நடிகரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட போதிலும் சிறுவர்கள் பிரச்சனையை மீண்டும் நடிகர் பெரிதாக்கி வருவதாகவும் தெரிவித்தனர். போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அங்க போலீஸும் போய் பையனை வர சொல்லி காலேஜ் போயிருந்தான், வர சொல்லி அடிச்சு அவங்கள பிரச்சனை பண்ணி எல்லாமே இது பண்ணாங்க, பண்ணியாச்சு. அவன் அவங்க கண்ணுக்கு நேரம் நாங்க 2 இது பண்ணோம், அவங்க திட்டாங்க, அவங்க பையன் காலில் விழுந்தான், அவரு காலில் விழுந்தான். அங்கு உங்களை நான் பேசுனதுக்காக என்ன இவ்வளவு ஆன்சர் பண்ணாதீங்க அங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மன்னிப்பு கேட்டதுதான். கேட்டதுக்கு அப்புறம் அவ்வளவு கேட்டோம், அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன் கெரியரை காலி பண்ணுவேன், உனக்கு நான் அப்படி விட மாட்டேன், உன நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானமா இருக்காருங்க சார். அம்மாவை பத்தி தப்பா அந்த பையன் சொல்லியிருக்காப்ல, அப்ப அந்த விஷயத்த வந்து இன்னொரு பையன் கிட்ட வந்து அது சொல்லி, என் தம்பி பசங்க கிட்ட சொல்லி, இவன் காலேஜ் படிக்கிற பையன் அவங்க கூட சொன்னவொன்னே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஏன் அப்படி சொன்னா வந்து கேளுங்க. அந்த டியூஷன் முடிச்சுட்டு அந்த பசங்க வரும்போது அவங்க ஒரு 4-5 பசங்க வந்தாங்க, என் தம்பி பசங்க எல்லாம் ஒரு 4-5 பேர் இவங்க அப்படி இப்போ போய் பேசிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஸ்கூல் படிக்கிற போல ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின் போது கேட்கும்போது, இல்லை நான் அப்படிதான் சொன்னேன், நீ எங்கள் அப்பாவை பேசினால நான் சொன்னேன்னா சொன்னோடனே சின்ன பசங்க அடிச்சிட்டாங்க. அடிச்ச உடனே தடுத்து விட்டுருக்கான், தடுத்து விட்டு ஏன்டா அப்படி சொன்னா இது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இவனு ஒரு 2 இது பண்ணியிருக்காப்ல. இது மாணவர்களுக்கு இடையிலான சண்டை என்பதால் இரு தரப்பினரிடமும் போலீசார் தற்போது விசாரித்து வருகின்றனர்.
முன்னதாக போலீசார் முன்னிலையிலேயே நடிகரும் எதிர்தரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. பார்க்கிங் பட பாணியில் கார் மீது தெரியாமல் இருசக்கர வாகனம் மோதிய விவகாரத்தில் ஒரே அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்த இரு குடும்பத்தினர் மோதிக்கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அப்புறம் உள்ள போடுறாங்க.